அவருடைய நரம்பை நான் துண்டிப்பேன். அவரை நம்ம தண்டிக்கும் பொழுது உங்களில் எவரும் அதை தடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். நபி அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பெயரால் தம்முடைய சொந்த கருத்தை இட்டுக்கட்டி சொல்வாங்களா? அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களால் ஒருபோதும் கிடையாது. மார்க்கம்ங்கிறது எனக்குரியது, நான் சொல்றதுதான்பா மார்க்கம். வேறு எந்த மனிதரும் மார்க்கத்தில் தன்னுடைய கருத்தை புகுத்தி விட முடியாது, அந்த ரைட்ஸ் யாருக்கும் இல்லை என்கிறார். பாருங்க, ரசூலுல்லாஹி சொந்த கருத்தை சொல்ல முடியாதுனா, இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட எச்சரிக்கையை கொடுக்கிறார். அவர் சொன்ன அவருடைய சொந்த கருத்துக்கள் மார்க்கம் ஆகாது என்கிறார். இதை விட வேறு என்ன சான்று வேணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம், முஸ்லிம்கள் இன்றைய கால சூழ்நிலையில் மார்க்கத்தின் அடிப்படையை பற்றி சரியாக புரியாமல் இருக்கிறார்கள். யார் சொன்னாலும் மார்க்கம் என்று தவறான முறையில் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மார்க்கத்தினுடைய சரியான வரையறையை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் இமாம்கள் ஒன்று சொன்னாலும் மார்க்கம், பெரியார்களின் பெயரால் ஒன்று சொல்லப்பட்டால் அதையும் மார்க்கம் என்று நம்புகிறார்கள். முன்னோர்கள் ஒன்றை சொன்னால் அதுவும் மார்க்கம் என்று நம்புகிறார்கள். காலம் காலமாக நம்ம ஊரில் ஒரு பழக்கம், ஒரு கலாச்சாரம் கடைபிடிக்கப்படுமையானால் அக்காலம் காலமாக தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படுகிற அந்த செயல்பாடும் மார்க்கம்தான் என்று நம்புகிறார்கள். அப்ப யார் எதை சொன்னாலும் மார்க்கம் என்று நம்பக்கூடிய இந்த போக்கு முஸ்லிம்கள் மத்தியிலே காணப்படுவதற்கு என்ன காரணம்? மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன? மார்க்கத்தினுடைய சரியான வரையறை என்ன? அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாத்திற்கு புறம்பான பல்வேறு விதமான செயல்பாடுகள், முந்தைய உரையில் கூட உங்களுக்கு சொல்லப்பட்டது, தர்காவை சமாதியை வழிபாடு செய்ய துவங்கக்கூடிய அந்த செயல்பாடு, தாயத்து தகடு, இது போன்ற இஸ்லாத்திற்கு விரோதமான ஏராளமான காரியங்கள், மௌலூது ஓதுவதாக இருந்தாலும் சரி, மீலாது விழாக்கள் கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, கந்தூரி விழாக்கள் என்கிற பெயரில் இஸ்லாத்திற்கு புறம்பாக பல்வேறு அனாச்சாரங்களில் ஈடுபடுவது, இவை எல்லாவற்றையும் மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அப்ப இந்த அனாச்சாரங்கள் மார்க்கம் என்று மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுவதற்கு என்ன காரணம்? மார்க்கத்தின் சரியான வரையறை என்ன? அது புரியல. மனிதர்களினுடைய கருத்துக்களை கூட மார்க்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய போக்கு முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த அறியாமையை அகற்ற வேண்டும். மார்க்கத்திற்கான சரியான விளக்கம், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் எதனை சட்டமாக நமக்கு சொல்லி தருகிறானோ அதுதான் மார்க்கம். அல்லாஹ் சொன்னதை தாண்டி அல்லாஹ்வை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எந்த படைப்பினம் எதை சொன்னாலும் அது ஒருபோதும் மார்க்கமாக ஆகாது. இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்களே ஆனால் எந்த தவறான கொள்கையையும் எந்த வழிகேடான கொள்கையின்பாலும் செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதுதான் மார்க்கம். ஒரு விஷயத்திற்கு நீங்கள் மார்க்கம் என்கிற அங்கீகாரத்தை கொடுப்பதாக இருந்தால், இஸ்லாம் என்கிற முத்திரையை குத்துவதாக இருந்தால், அது அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதை நாம் எப்படி அறிகிறோம்? அல்லாஹ்வை நம்ம நேரடியாக பார்க்காவிட்டாலும், அல்லாஹ்வோடு நமக்கு எந்த விதமான நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும், அல்லாஹ் இறைமறை வேதத்தை தன் தூதர் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த வேதத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய பொறுப்பை இறை தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவங்கி இன்றைக்கு வரையிலையும் எத்தனையோ பல சமுதாய மக்கள், சமூக மக்கள், நமக்கு முன்பு பல சமுதாயங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர்களை அனுப்பினான். அந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக தன்புறத்திலிருந்து வேதங்களையும் மார்க்க விஷயங்களையும் சட்டங்களையும் கற்றுக் கொடுத்தான். திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான், எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவரை அனுப்பாமல் எந்த சமுதாயமும் இல்லை. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நம்ம ஒரு எச்சரிக்கையாளர் அனுப்பணும்.
ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதரை அனுப்பினோம். அந்த தூதர் மூலமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் பெறப்பட்ட செய்திகள், கொள்கைகள் மக்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டது. அப்ப நீங்க முதல்ல நாம என்ன புரியணும், இஸ்லாம் என்பது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். இது உங்களுக்கு சொந்தமான, நமக்கு சொந்தமான, வேறு எந்த மனிதருக்கும் சொந்தமான, அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் சட்டம், அல்லாஹ் சொல்வதுதான் இஸ்லாம். அல்லாஹ் சொல்வதை வேதங்களின் வாயிலாக நாம் அறிகிறோம், தூதர்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சொன்னதை தவிர்த்து இறைவனால் படைக்கப்பட்ட எந்த மனிதரும், அவர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்களாகவே இருந்தாலும் சரி, மனிதன் என்கிற அடிப்படையில் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒருபோதும் மார்க்கம் என்கிற அங்கீகாரத்தை பெறாது. அது மார்க்கம் ஆகாது. அதற்கு எத்தனையோ பல சான்றுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பல செய்திகள் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். மனித கருத்து மார்க்கமாகாது. அல்லாஹ்விடமிருந்து நமக்கு சொல்லப்படுகிற செய்திகள், இறைவனின் புறத்திலிருந்து எடுத்துரைக்கப்படுகிற இறை செய்திகள் மட்டும்தான் மார்க்கம். இந்த அடிப்படையை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் ஏராளமான திருக்குர்ஆன் வசனங்கள், நபிகளாரின் பொன்மொழிகள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்கிறான், வலவு தகவல அலைனா பஅதல் லகாவில், இந்த முஹம்மது நாம் சொல்லாத சொற்களை இட்டு கட்டி சொன்னால். நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க, வலவு தகவல அலைனா பஅதல் லகாவில், முஹம்மது அவர்கள் நாம் சொல்லாத சொற்களை இட்டு கட்டி சொன்னால், வழக்கரத்தால் நான் அவரை தண்டிப்பேன், அவருடைய நரம்பை நான் துண்டிப்பேன், அவரை நம்ம தண்டிக்கும் பொழுது உங்களில் எவரும் அதை தடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பெயரால் தம்முடைய சொந்த கருத்தை இட்டுக்கட்டி சொல்வாங்களா? அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களால் ஒருபோதும் கிடையாது. நபிகள் நாயகம் மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைத்த பொழுது தம்முடைய நற்குணத்தை தான் சான்றாகவே முன்வைத்தார்கள், தம்முடைய நம்பிக்கையையும் நாணயத்தையும் சான்றாக முன்வைத்து பிரச்சாரம் செய்தார்கள். உங்களோடு எவ்வளவு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் பொய் சொல்லி பார்த்திருக்கிறீங்களா? உண்மைக்கு புறம்பானதை நான் பேசியிருப்பேனா என்று தம்முடைய நம்பிக்கையையும் நாணயத்தையும் முன்வைத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அல்லாஹ் மேல மார்க்கத்தின் பெயரால் ஒரு பொய்யை சொல்வாங்களா, இட்டு கட்டி சொல்வாங்களா? கற்பனை கூட அது சாத்தியம் இல்லை. ஆனா அல்லாஹ் அப்படி எச்சரிக்கை செய்யறான், நமக்கெல்லாம் அதன் மூலம் ஒரு செய்தியை உணர்த்துகிறான், முஹம்மது அவர்கள் நாம் சொல்லாத சொற்களை இட்டு கட்டி சொன்னால் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், நபிகள் நாயகமாகவே இருந்தாலும் சரி அவரை நரம்ப பிடிச்சிருவேன், கடுமையான முறையில் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்படின்னா என்ன மார்க்கம்னா, நான் சொன்னதை தான் உங்க சொல்லணும். அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தலாம், அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தின் அடிப்படையை புரிய வைக்கிறான். முஹம்மது அவர்கள் என்னால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர், நான் மார்க்கம் என்று எதை அறிவிக்கின்றேனோ, எதை அவருக்கு வகையாக இறை செய்தியாக என் புறத்திலிருந்து எடுத்து சொல்கிறேனோ அதைத்தான் உங்களுக்கு அவர் சொல்வார், சொல்ல வேண்டும். அதை தாண்டி ஒரு சின்ன சொல்லை கூட தன் புறத்திலிருந்து இட்டு கட்டி சொல்லக்கூடாது, அந்த அதிகாரம் அவருக்கு கிடையாது. நான் ஒரு வார்த்தை எப்படி சொல்கிறேனோ, நான் ஒரு சட்டத்தை எப்படி சொல்றனோ அப்படித்தான் உங்களுக்கு சொல்வார். அதுக்கு மாத்தமா நான் சொல்லாத விதத்தில் சொல்வாரையானால், நான் சொல்லாத கருத்துக்களை சொன்ன அவர் நாடி நரம்பையெல்லாம் நான் தரித்து விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்யணும். அப்படின்னா என்ன மார்க்கம்ங்கிறது எனக்குரியது, நான் சொல்றதுதான்பா மார்க்கம், வேறு எந்த மனிதரும் மார்க்கத்தில் தன்னுடைய கருத்தை புகுத்தி விட முடியாது, அந்த ரைட்ஸ் யாருக்கும் இல்லை என்கிறார். பாருங்க, ரசூல்லாவே சொந்த கருத்தை சொல்ல முடியாதுன்னா, இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட எச்சரிக்கையை கொடுக்கிறார், அவர் சொன்ன அவருடைய சொந்த கருத்துக்கள் மார்க்கமாகாது என்கிறார். இதை விட வேறு என்ன சான்று வேணும்? நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனின் புறத்திலிருந்து எடுத்துரைக்கப்படுகிற வேத வசனங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னார்கள், குர்ஆன் வசனங்களை பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப இணை வைப்பாளர்கள்லாம் கேட்டாங்க, ரசூல்லா இடத்துல ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள், அல்லாஹ் அதை குர்ஆன்ல நமக்கு எடுத்து சொல்கிறான். நபிகள் நாயகம் அவர்கள் குர்ஆன் வசனங்களை மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற பொழுது இணை வைப்பாளர்கள் என்ன சொன்னார்கள், முஹம்மதே இந்த குர்ஆனை நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், குர்ஆனின் கைரி ஹாதா, இது அல்லாத இன்னொரு குர்ஆனை கொண்டு வாங்க, அவ் பத்தில் ஹூ,
அல்லது இப்ப நீங்க சொன்ன இந்த குர்ஆன்ல சில மாறுதல்களை பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க, இல்லாம நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவங்க நோக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல, விதண்டாவதம் பேசுவது. நபிகள் நாயகம் அவர்களிடம் அவர்கள் சொன்ன செய்தியை மறுத்து ஏதாவது பேசணும், அதுக்காக வேண்டி சொல்லுகிறார்கள். இந்த வேறு குர்ஆனை எங்களுக்கு கொண்டு வாங்க, அல்லது இந்த குர்ஆன்ல ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள், மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு பதில் சொல்ல சொல்றான், நபியே என்ன உன் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறான், வேறு குர்ஆனை கொண்டு வாங்கிறார், குர்ஆன்ல மாற்றத்தை உண்டாக்குங்கள் என்று சொல்கிறான். தெளிவா உங்களுக்கு சொல்லுங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, என் புறத்திலிருந்து எந்த மாறுதலையும் செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை, தெளிவா டிக்ளேர் பண்ணுங்க. இப்ப அல்லாஹ் சொன்னது தான் நான் எடுத்து சொல்ல முடியும், அந்த அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருக்கிறேன், இறைவனின் புறத்திலிருந்து எனக்கு வேத அறிவிப்புகள் வருகிறது, அதை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்கிறேன், அதுதான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. நானா சுயமா என்னுடைய சொந்த கை காலில் இருந்து எதையுமே நான் எடுத்து சொல்ல இயல, எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. நபி இதை தெளிவா சொல்லிருங்க, மா யகூனுலி எனக்கு அதிகாரம் கிடையாது, அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, என் புறத்திலிருந்து நானாக சுயமாக மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. அல்லாவின் புறத்திலிருந்து எனக்கு எது வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நானே ஃபாலோ பண்ணணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்ல சொல்றான், பாருங்க நான் என்னப்பா புதுசா ஒரு பாதையை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ண முடியுமா, நான் புதிதாக ஒரு பாதையை உருவாக்க முடியுமா, நீங்கள்லாம் எந்த பாதையில போகணும்னு நான் சொல்கிறேனோ, அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகிறானோ அதே பாதையில் தம்ப நானும் வந்தாகணும், வகையத்தான் நீங்களும் பின்பற்றணும், அதே வகையை அதே இறை செய்தியை தான் நானும் பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உத்தரவு போடுவான், அவன் தான் இந்த மார்க்கத்தின் எஜமானன், மார்க்கத்தின் உரிமையாளன், அவன் உத்தரவு போடக்கூடிய இடத்தில் இருக்கிறான், நாம் அனைவரும் அதனை பின்பற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். இறைவனின் புறத்திலிருந்து எனக்கு எது உத்தரவாக சொல்லப்படுகிறதோ அதைத்தான் நானே பின்பற்றி ஆகணும். எப்ப எந்த இடத்தில் அல்லாஹ் இதை சொல்ல சொல்றாள், குர்ஆன்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்க, இணைவிப்பாளர்கள் கோரிக்கையை முன்வைத்த பொழுது, அல்லது வேறு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் இந்த பதில சொல்ல சொல்றான், அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லை, அல்லாஹ் சொன்னதான் நானே கேட்கணும். அப்ப நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை, அல்லாஹ் சொன்னதைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும், நானாக எந்த ஒரு கருத்தையும் மார்க்கத்தின் பெயரால் சொல்ல முடியாது, அந்த அதிகாரம் எனக்கு இல்லை, மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மற்றும் ஒரு செயல்பாட்டை நீங்க பாருங்க, இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைங்க, இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையில் நம்ம தெளிவா இருந்திருக்குமே, ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள்லாம் அரங்கேற்றப்படுகிறதோ, மார்க்கத்திற்கு விரோதமா என்னென்ன வழிகட்ட கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ, அது எதுவுமே இருக்காது. இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்களேயானால் அந்த வழிகேட்டிலிருந்து தானாக விலகி வந்து விடுவார்கள். மார்க்கம் அல்லாஹ்வுக்குல, அல்லாஹ் மட்டும்தான் சட்டம் சொல்ல முடியும், வேற எந்த மனிதரும் தன்னுடைய கருத்தை மார்க்கம்னு சொல்ல முடியாத, அந்த ரைட்ஸ் அல்லாஹ் கொடுக்கலையே, தூதருக்கு அல்லாஹ் கொடுக்கலையே. யோசிச்சு பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கலனா வேற யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான், நபிகள் நாயகத்தை விட வேற யாருக்கும் அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுத்துருவானா, நீங்க சொன்ன மார்க்கம்னு வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க சொன்ன மார்க்கம்னு வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெரியார்களுக்கு சொல்லிடுவானா, இறை நேசர்கள் என்று மனிதர்கள் யாரை போற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிடுவானா, முன்னோர்களுக்கு அல்லாஹ் சொல்லிடுவானா, அல்லது நபித்தோழர்களுக்கு அபூபக்கர் அவர்களுக்கோ உமர் அவர்களுக்கோ அல்லாஹ் சொல்வானா? நாம உயிரை விட மேலா நேசிக்கிற நபிகள் நாயகத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை, அல்லாஹ் தான் சொல்லணும். நீங்க பார்க்கலாம், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிப்லாவினுடைய மாற்றம் தொடர்பான சட்டம் நமக்கு நன்றாகவே தெரியும், ஆரம்பத்தில் எது கிப்லாவாக இருந்தது, காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுமாறு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வருவதற்கு முன்பு குறிப்பிட்ட சில மாதங்கள், 17-18 மாதம் சுமார், பைத்துல் முகத்தசம் முன்னோக்கி ஜெருசலமை முன்னோக்கி தொழக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தது, அல்லாஹ் இருந்து அதுதான் உத்தரவு, பைத்துல் முகத்தசம் முன்னோக்கி தான் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி முஸ்லிம்களும் தொழுகிறார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே அந்த குறிப்பிட்ட இடம் ஒரு 17-18 மாசம் அடிக்கடி ரசூலுல்லாஹ் வானத்தை நோக்கி பார்க்கிறாங்க, பைத்துல் முகத்தசம் முன்னோக்கி தொழுகிறாங்க, அடிக்கடி வானத்தை நோக்கி பார்க்கிறாங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சட்டம் வருது, அல்லாஹ் வசனத்தை அருள்கிறான், நபியே அது நராத்த கல்லூப வஜீஹிக்க ஃபிஸ்ஸமா, அடிக்கடி நீங்க வானத்தை நோக்கி பார்க்கறத நாம பார்த்துட்டோம், நாம் அறிகிறோம், நீங்க அடிக்கடி வானத்தை நோக்கி பார்க்குறீங்க, என்ன காரணம், என்ன நோக்கம், அல்லாஹ்ட்ட இருந்து சட்டம் வராதா,
ரசுல்லா பைத்துல் முக்கத்தஸ முன்னோக்கி தொழுதாலும் அல்லாஹ்வினுடைய உள்ளூர விருப்பம் என்ன தெரியுமா? காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்குமே. பலஸ்தீன்ல உள்ள பைத்துல் முக்கத்தஸ முன்னோக்கி தொழுகிறார்கள். ரசுல்லாவுடைய உள்ளூர விருப்பம் மக்காவில் இருக்கிற காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும். அதான் நபியல்லாஹ்வினுடைய விருப்பமா இருந்துச்சு. காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதா நல்லா இருக்குமே, அதை நம்ம மாற்ற முடியாது. ரசுல்லா சுயமா மாற்ற முடியாதுல்ல. வானத்தை நோக்கி பாக்குறாங்க, வகி வராதா? அல்லாஹ் அந்த சட்டத்தை சொல்ல மாட்டானா? இறைவன் மாற்ற மாட்டானா அப்படின்னு வானத்தை நோக்கி பாக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே அடிக்கடி நீங்க வானத்தை நோக்கி பாக்குறீங்க, இப்போது நீங்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய கிப்லாவை முன்னோக்கி உண்மை நாம் திருப்புகிறோம், நாம் திருப்புகிறோம். இப்ப திரும்பிக்கங்க, என்ன பாடத்தை புரியணும்? அந்த பாடத்தை புரியாமல் இருக்கிறார்கள். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிப்லா மாற்றத்தினுடைய சட்டத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லவா? குர்ஆன்ல இந்த வசனத்தை அருளி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகிறான் அல்லவா? அதிலிருந்து என்ன பாடத்தை பெற வேண்டுமோ அந்த பாடத்தை பெற்றார்களா? இஸ்லாத்தில் இல்லாத ஏராளமான அனாச்சாரங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விண்ணுலக பயணம் போனது ரஜப் மாசம் 27 அப்படின்னு மேராஜ் இரவுங்கிற பேர்ல, அதன் பேர்ல பல நோன்புகள், அதன் பேர்ல பல்வேறு சிறப்பு தொழுகைகள், ரசூலுல்லா கற்றுத்தராத காட்டித்தராத பல வணக்க வழிபாடுகள் அதன் பேர்ல செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாத ரசூலுல்லா அப்படி நமக்கு சொல்லித்தரல. உரிய பாடம், அடிப்படையான பாடம் என்ன? ரசூலுல்லா விரும்பினா கூட தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் எதையுமே செய்ய இயலாது. ரசூலுல்லாவுக்கு விருப்பம் காபத்துல்லாவை முன்னோக்கி துளகணும்னு, ஆனா உடனடியா திரும்ப முடியல, காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ முடியல. ஏன்? மார்க்க சட்டங்கிறது மனித கருத்து கிடையாது. இல்லை, மனிதர்களின் கருத்து மார்க்க சட்டம் ஆக முடியாது. நபிகளாருடைய சொந்த விருப்பம் என்பது மார்க்கமாக ஆகாது. அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் சொல்றதுதான் சட்டம். அல்லாஹ் எப்போது சொன்னானோ அப்போதுதான் காபத்துல்லாவை முன்னோக்கி நபிகள் நாயகம் தொழுதார்கள் என்பது பார்க்கும். இந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லு. நபியல்லார்கள் அல்லாஹ்வின் தூதராகவே இருந்தாலும் சரி, அவங்களுடைய சொந்த விருப்பமோ சுய கருத்தோ மனிதன் என்கிற அடிப்படையில் அவர்கள் சொல்லக்கூடிய சொந்த கருத்துக்களோ ஒருபோதும் மார்க்கமா ஆகாது. அவங்க ரசூல், அல்லாஹினுடைய தூதரா இருந்தாங்க. ரசூலுங்கிற அடிப்படையில் இறைவனின் புறத்திலிருந்து வஹி ரசூலுல்லாஹ்வுக்கு வரும், இறை செய்தி அருளப்படும். அந்த வேத அறிவிப்புகளை பற்றி நமக்கு சொல்வார்கள். அது அல்லாஹ்வுடைய செய்தி, அல்லாஹ்வுடைய சட்டம். ஒரு நாளைக்கு ஐவேளை தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சுயமா சொல்லல, அல்லாஹ் எப்படி வணங்கினா நல்லா இருக்கும்னு யோசிச்சு, அப்போ ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகணும்னு ரசூலுல்லா கண்டுபிடிச்சி, அதிகாலை நேரத்தில் ஒரு தொழுகை, மதிய நேரத்தில், நண்பகல் நேரத்தில் ஒரு தொழுகை, மாலையில் சூரியன் மறைவதற்கு முன்பு ஒரு தொழுகை, இப்படி ரசூலுல்லாவை கண்டுபிடிச்சாங்களா? இன்னைக்கு இஸ்லாம் என்கிற பேரில் நம்ம எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, எதோ மார்க்கத்தில் உள்ளது உள்ளபடி வணக்கமாக செய்து கொண்டிருக்கிறோமோ, இது எதுவுமே ரசூலுல்லாவுடைய சொந்த கற்பனையின் பேரில் உருவானது கிடையாது. ஐவேளை தொழுகிறோம்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய சட்டம். ரமலான் மாதம் முழுக்க நோன்பு வைக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய சட்டம். வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வருகிறார்கள், ஹஜ்ஜில் பல்வேறு கிரியைகளை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சட்டம். இப்படி உண்மையில் உள்ளது உள்ளபடி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாமே எதுவுமே மனிதர்களுடைய விருப்பத்தின் பேரில் உண்டாக்கப்பட்டவை கிடையாது. அதுல மனிதர்கள் யாருக்கும் எந்த பங்கும் இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்பட்ட சட்டங்கள் தான் மார்க்கமாக இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது. இந்த மார்க்கத்தின் உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான். இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி இருக்கிறான். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு முறை கூட ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியல் நாயகம் மக்களுக்கு அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் தம்முடைய குதிரையை அர்ப்பணித்தார். குதிரை இருக்குல்ல, அந்த காலத்துல வாகனமா அதுதான் இருந்துச்சு. மதிக்கத்தக்க வாகனமா ஒட்டகம், குதிரை, அவையெல்லாம் இருந்தது. அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் தம்முடைய குதிரையை அர்ப்பணித்து விட்டால் அதன் மூலம் அவர் என்னென்ன நன்மைகளை எல்லாம் பெறுவார் என்கிற சிறப்பை நபியல் நாயகம் எடுத்து சொல்கிறார்கள். நீ அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களுக்காக நடைபெறுகிற போரில் இறைவனின் பாதையில் பங்கெடுப்பதற்காக ஒரு குதிரையை தயார்படுத்தினால் அந்த குதிரைக்கு நீ போடக்கூடிய தீனி உனக்கு நன்மையாக அமையும். அந்த குதிரையை எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய நடை அது நன்மையாக மாறும். அது பயிர்களை மேய்வது அது கூட நன்மையாக மாறும். தண்ணீர் அருந்துவது கூட உனக்கு நன்மையாக மாறும். அது சாணம் போட்டா கூட உங்களுக்கு நன்மைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களை காப்பதற்காக நடைபெறுகிற போரில் உன்னுடைய குதிரையை நீ பங்கெடுக்க வைத்தால், அதற்காக வேண்டும் உன்னுடைய குதிரையை நீ தயார்படுத்தினால் எல்லாமே உனக்கு நன்மையா மாறும். அது தண்ணி குடிச்சா கூட உனக்கு நன்மை, அது சாணம் போட்டா கூட உனக்கு நன்மை,
அதுக்கு நீ தீனி போட்ட அதன் தீனி என்று கணக்கு கிடையாது, அது கூட உனக்கு நன்மையா மாறும். குதிரையை பற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பதனுடைய சிறப்பை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லி முடிக்கிறாங்களா. உடனே ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவ்வளவு நேரம் குதிரையை பத்தி சொன்னீங்க, சரி குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தா என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்கும், நீங்க எதுவெல்லாம் நன்மையாக மாறும் என்று சொன்னீர்கள். அதே மாதிரி என்னிடத்துல ஒரு கழுதை இருக்கிறது, அந்த கழுதையை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தால் இதே நன்மை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேள்வி, ரசூல்லா சொன்னது குதிரையை பற்றி. இப்போ சஹாபி ரசூல்லாவிடத்தில் கேள்வி கேட்குறாங்க, இதே மாதிரி ஒரு கழுதையை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறேன், மக்கள் பயன்பாட்டுக்காக நற்காரியங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன், அப்போ நீங்கள் சொன்ன இந்த எல்லா நன்மையும் குதிரைக்கு என்னென்ன நன்மையெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களோ அந்த நன்மையெல்லாம் எனக்கு கழுதைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அப்போ நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தை, கழுதை தொடர்பா அல்லாஹ் எனக்கு எந்த ஒரு சட்டத்தையும் அருளவில்லை அப்படின்ட்டாங்க. கழுதை தொடர்பா நீ கேட்கிறேன், அல்லாஹ் குதிரையை பத்தி தான் சொன்னாள், அதனால தான் நான் குதிரையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மான் ஸல்லல்லாஹு அலைஹி ஃபில் ஹுமர், கழுதை தொடர்பாக இந்த விஷயத்துல அல்லாஹ் எனக்கு எதையுமே சொல்லல, அது எனக்கு அறிவிக்கப்பட்ட வகையில இல்லை, அறிவிக்கப்பட்ட வேத செய்தியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, ஏற்கனவே அருளப்பட்ட வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நபியல் நாயகம் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். எனக்கு அல்லாஹ் சொன்னது குதிரையை பத்தி தான், கழுதையை பத்தி அல்லாஹ் எனக்கு சொல்லல, அல்லாஹ் சொல்லாம நான் சொல்ல முடியாது, ஆனா குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுகிறார்கள், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, அணுவளவு நன்மை யார் செய்தால் அந்த நன்மைக்குண்டான பலனையும் அவர் அனுபவிப்பார், அணுவளவு ஒருவர் தீமை செய்தாலும் அதன் பலனையும் அவர் காண்பார். நீ சின்னதா என்ன நன்மை பண்ணால் அல்லாஹ் உன்னை கணக்கில் இருந்து விட்டுற மாட்டான்பா, நீ செய்த நன்மைகளுக்கு உண்டான கூலி அல்லாஹ்விடத்துல பெற முடியும், கண்டிப்பா உனக்கு நன்மை இருக்கு, நீ கவலைப்படாத, அந்த நன்மையை நீ இழக்க மாட்டாய், இப்படி வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் உனக்கு போதுமானதுங்கிறாங்க. அப்ப நீங்க நன்றாக கவனிக்கணும், அல்லாஹ்வின் தூதர் குதிரையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒருத்தர் கழுதையை பத்தி கேட்கிறார், அது பத்தி எனக்கு வகையில் இல்லையே, அதை பத்தி அல்லாஹ் எனக்கு எதுவுமே சொல்லலையே, அல்லாஹ் சொல்லாம நானா எப்படி சொல்வது, என்னுடைய கருத்தை நான் எப்படி மார்க்கம்னு சொல்ல முடியும். குர்ஆன்ல தான் வசனம் இருக்கு, அணுவளவு நன்மை செய்தாலும் உனக்கு நன்மை உண்டு, அந்த நன்மையும் அல்லாஹ் கணக்கில் எடுத்துக்கொள்வான், அது உனக்கு போதும்ங்கிறாங்க. அப்ப இப்படி ஏராளமான நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கு நபியல் நாயகம் தொடர்பில், தனக்கு மார்க்கத்தின் பெயரால் என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்ல இயலாது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய நூற்றுக்கணக்கான சம்பவங்கள், நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கு. ஒரு வார்த்தையை கூட ரசூலுல்லாஹ் மார்க்கம்னு சொல்லிட முடியாது, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே எடுத்து சொல்லணும், அவ்வளவுதான். ஒரு வார்த்தையை மாத்துறது ஒரு வார்த்தையை நீக்கிறது ரைட்ஸ் இல்லை, அந்த அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்படலை. தூங்கும் போது ஓத வேண்டிய துவாவை ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கற்றுக் கொடுக்குறாங்க, அல்லாஹும்மா அஸ்லம்து வஜ்ஹி இலைக் وفضلت امري اليك والجأت ظهري اليك رغبه ورهبه اليك لا ملجأ ولا منجأ منك الا اليك اللهم آمنت بكتابك الذي انزلته وبنبيك الذي ارسلته. இது நம்ம தூங்கும் போது இறுதியா ஓதணும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. நம்மள பொறுத்தவரையும் தூங்கும் போது ஓதும் துவானே ஒரு துவாதான், என்னது, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமௌத்து வாஹி, அவ்வளவுதான், அதை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, அதோட மௌத்து தான். இவ்வளவு பெரிய துவாவா, இதெல்லாம் தூங்கறதுக்கு முன்னால சொல்ல முடியுமா, இந்த துவா மனப்பாடம் பண்ண முடியுமா, நம்ம கேட்போம். ரசூலுல்லாஹ் இதை தான் இறுதியாக சொல்லுங்கன்னு, நாங்கள் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்துவாகியா இருக்கு, அது தூங்கத்துக்கு முன்னால சொல்லணும். தூங்கும்போது இன்னும் பல்வேறு சுண்ணத்துகளை கடைபிடிக்கணும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்ம விரிக்கிற படுத்து உறங்குகிற விரிப்பை உதரணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. குழுல்லா வகது குலோது பிறப்பின் பலக்கு குலோது பிறப்பின் அதை ஓதணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. வலதுபுறமாக சாய்ந்து படுக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இறுதியாக இந்த துவாவை ஓதணும் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க. இவ்வளவு சுண்ணத்துகளை நம்ம கடைபிடிக்கிறோமாங்கிறதே கேள்விக்குறிதான். ஏன் இப்பாலும் தூங்கும் போது பாய் செல்போனு தான், காதில் ஹெட்ஃபோனு கையில் செல்போனு, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு லைக்கு ஷேரு கமெண்ட்டு இதில் தான் தூங்குறாரு. தூக்கத்தில் கூட எத்தனை லைக் வந்துச்சு, நம்ம போட்ட கமெண்ட்டுக்கு அவன் லைக் பண்ணானா, நம்ம போட்ட பதிவுக்கு இவன் ஷேர் பண்ணானா இப்படின்னு ஓடும். இதுவே பெண்களாக தாய்மார்களாக இருந்தால் சீரியல் பார்த்துக்கிட்டே தூங்கிடுறது, கையில் ரிமோட் டிவி ரிமோட்டு, அது பார்த்து 10:30 to 11 இந்த சீரியல் ஓடும், அதை பார்த்துட்டு அப்படியே தூங்கிறது, முடிஞ்சு போச்சு. இந்த சுண்ணத்துகளையெல்லாம் எங்கே மக்கள் கடைபிடிக்கிறாங்க, எங்கே நம்ம நமக்கு நாமே கேள்விப்படுத்தணும், நம்மை நாமே சீதூக்கி பார்க்கணும், நம்முடைய செயல்பாடுகளை சீதூக்கி பார்க்கணும், எந்த அளவுக்கு நம்ம சுண்ணத்துக்கு நெருக்கமாக நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறோம்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் இந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க, இதுதான்ப்பா நீ கடைசி நீ சொல்லக்கூடிய இறுதி வார்த்தையா,
இந்த துவா இருக்க வேண்டும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, அல்லாஹும்மா அஸ்லம்து வஜ்ஹி இலைக் என்று துவங்கக்கூடிய அந்த துவா, அந்த துவாவினுடைய முழுமையாக சொல்லி முடித்த உடனே அந்த சஹாபி என்ன செய்கிறார், ரசூல்லாவிடத்தில் நான் திருப்பி சொல்கிறேன் சரியா இருக்கான்னு பாருங்கிறாங்க. ரசூல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க, அதோட ரசூல்லாவுடைய பணி முடிந்து விட்டது, தப்லீக் எடுத்துரைத்து விட்டாயிட்டு. ஆனால் அது கற்றுக்கொண்ட அந்த நபித்தூலர் ரசூல்லாவிடத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹின் தூதரை இப்போ நீங்கள் சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கிறாங்க. நம்ம ஆளுகளுக்கு இப்படி ஒரு துவாவை சொல்லி கொடுத்து, நெல் இந்த துவாவை சொல்லிட்டு போன்னு சொன்னோம்னா அஸ்லாம் பாய் பாப்பம்மான்னு கிளம்பிடுவார். துவா சொல்லி கொடுத்தீங்க அதோட கிளம்புங்க, அது என்ன அந்த துவாவை சொல்லு இந்த துவாவை சொல்லு, இதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் கட்டாயப்படுத்தக்குள்ளா இக்ராஹ பித்தீங்குவார். மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை, அப்போ மட்டும் வசனங்கள் அள்ளி விடுவார். அவரே ஆர்வப்பட்டு சொல்றார், நான் திருப்பி சொல்றேன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அவர் சொல்றார் ஆரம்பத்திலிருந்து கரெக்டாக சொல்லிட்டு வர்றார். இறுதியில் அல்லாஹுமா ஆமன் தூபி கிதாபி கல்லதி அன்சல்த, இறைவா நீ அருளிய வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன். இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு வார்த்தை. ஒபி நபி கல்லதி அரசல்த, நீ அனுப்பிய நபியையும் நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன். இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. அவர் என்ன திருப்பி சொல்றாரு, முந்தைய வார்த்தையை கரெக்டா சொல்லிவிட்டு இறுதி வார்த்தையில சின்ன ஒரு மாறுதல செய்கிறார். ஒபி நபி கல்லதி அரசல்த, இறைவா நீ அனுப்பிய நபியை நான் ஈமான் கொண்டு விட்டேன். அப்படி சொல்றதுக்கு பதிலா ஒபி ரசூலி கல்லதி அரசல்தங்கிறார். நபின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்தில் இவர் ரசூல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். சொல்லக்கூடிய அந்த சஹாபி அங்கீகரிக்கிறார். நான் என்ன சொல்லணும் அப்படியே திருப்பி சொல்லிட்டாங்க. ஒபி நபி கல்லது அரசல்த, இதான நான் சொல்லி தந்தது, இப்படியே சொல்லு. ஏன் துவாக்கள்ங்கிறது எதுவுமே ரசூலுல்லாஹ் சுயமா உருவாக்குறது இல்லை, இவங்க சுயமாக அரபியில எழுதுகிறார்கள், கவிதை எழுதுகிறார்கள், புத்தகம் எழுதுகிறார்களே, அது போன்ற ஒன்று கிடையாது. துவா என்பது அல்லாட்டிருந்து வரக்கூடிய வகை. இறைவன் நம்ம துவாக்களாக எதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ, ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுத்தந்தார்களோ, அது எல்லாமே அல்லாவின் புறத்திலிருந்து சொல்லப்பட்டவை. வகி அது இறைவனின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டது. இறைவனின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டதுல ஒரு வார்த்தை மாற்றமாக இருந்தால் கூட அந்த அதிகாரம் உங்களுக்கு யாருக்கு இருக்கு, யாருக்குமே இல்லை. நபியல் நாயகத்தையும் கிடையாது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொன்னது அப்படியே சொல்லுப்பா, வகையில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லு, நான் என்ன சொல்லி தந்ததோ அதை அப்படியே சொல், மாற்றம் பண்ணாதே என்றார். பாருங்க, இதுதாங்க இஸ்லாத்தின் அடிப்படை. இந்த அடிப்படையை முஸ்லீம்கள் தெளிவாக விளங்கிட்டாங்களா? நபியல் நாயகத்தை இறை தூதர் என்று நம்ம நம்புறமே, கலிமா சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர அவர் யாரும் இல்லை. அப்படின்னா என்ன, அல்லாஹ் மட்டும்தான் நான் வணங்குவேன், அல்லாஹ்வின் இடத்துல அவர் யாரையும் கொண்டு போய் நான் நிறுத்த மாட்டேன், கல்லையோ மண்ணையோ மனுஷனையோ இறை நேசர்கள் மகான்கள் என்று சொல்லிக்கொண்டு யாரையும் அல்லாஹ்வுடைய இடத்துல நான் நிறுத்த மாட்டேன். அல்லாஹ்ட்ட தான் நான் பாவமணிப்பு கேட்பேன், அல்லாஹ்வைத்தான் வணங்குவேன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்வேன், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் துவா கேட்பேன், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன், அல்லாஹ்வின் இடத்தில் வேறு யாரையும் கொண்டு போய் நிறுத்த மாட்டேன். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அது மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அப்படின்னா என்ன, நபியல் நாயகம் அவங்களுக்கு தான் அல்லாஹ்டிருந்து செய்தி வருது, அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது, அல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லித்தராங்க, அவங்க சொல்லித்தரத நான் கட்டுப்படுவேன். சமீரனா தான் கேட்டோம் கட்டுப்பட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல வேறு யாரையும் கொண்டு போய் நான் நிறுத்த மாட்டேன். இமாம்களையோ பெரியார்களையோ முன்னோர்களையோ சஹாபாக்களையோ யாரையும் நபி இடத்துல கொண்டு போய் நான் நிறுத்த மாட்டேன். இப்படிங்கிறதுல முஸ்லிம்கள் தெளிவா இருக்கணும். அப்ப இப்ப சொன்ன இந்த அடிப்படைகளை முஸ்லிம்கள் விளங்கி கொண்டார்களா? விளங்கி கொள்ளவில்லை என்பதைத்தானே காட்டுகிறது. மதுஹபுகளின் பெயரால் முஸ்லிம்கள் பிரிந்து கிடக்கிறாங்க. ஷாபி மதுஹபு, ஹனபி மதுஹபு என்கிறார்கள். அப்படின்னா என்ன, நான் ஷாபி இமாம பின்பற்றுகிறேன், நான் அபு ஹனிபா அவர்களை பின்பற்றுகிறேன் என்கிறார். ஷாபி இமாம பின்பற்றுகிறேன், அபு ஹனிபாவை பின்பற்றுகிறேன் என்றால் அதனுடைய பொருள் எது, எனக்கு ஷாபி இமாம் என்ன சொன்னால் அதுதான் மார்க்கம், அபு ஹனிபா எதை சொல்கிறாரோ அதுதான் மார்க்கம். அது ஹதீஸ்ல இருக்கா இல்லையா பார்க்க மாட்டேன், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட வகையில் இறை செய்தியில் இருக்கிறதா இல்லையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நீங்க பள்ளிவாசல்ல பாருங்க, பல்வேறு பள்ளிவாசல்கள்ல தமிழகம் புதுச்சேரி போன்ற இந்த பகுதிகளில் எல்லாம் பல பள்ளிவாசல்கள்ல போர்டு வச்சிருப்பாங்க, இது இந்த மதுஹபின் அடிப்படையில் தொழப்படுகிற பள்ளி, இங்கே இந்தந்த காரியங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். தொப்பி போடாமல் தொழுபவருக்கு இந்த பள்ளியில் துள அனுமதி இல்லை, விரலை ஆட்டி தொழுபவருக்கு இந்த பள்ளியில் துள அனுமதி இல்லை,
நெஞ்சின் மீது தக்பீர் கட்டி தொழுபவருக்கு இந்த பள்ளியில் தொழ அனுமதி இல்லை. இரண்டாம் ஜமாத்து நடத்துவதற்கு இந்த பள்ளியில் அனுமதி இல்லை. விரலை ஆட்டி தொழுபவருக்கு அனுமதி இல்லை. ஏகப்பட்ட அனுமதி இல்லை. ஷாபி, ஹனபி, மாலிகி, ஹம்பல் என்று இந்த நான்கு மதுஹபுகளில் எந்த மதுஹபையும் சாராதவருக்கு இந்த பள்ளியில் தொழ அனுமதி இல்லை அப்படின்றாங்க. இந்த சட்டம்லாம் குர்ஆன்ல இருக்கா இல்லையான்னு பார்த்தாங்களா? ரசுல்லா நமக்கு சொல்லி தந்ததா இல்லையான்னு பார்த்தாங்களா? நம்ம ரசுல்லாவை தானே பின்பற்றணும். ரசுல்லா சொன்னது தானே மார்க்கம். பள்ளிவாசலுங்கிறது அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்குரிய இறை இல்லம், அல்லாஹ்வுடைய ஆலயம். நம்ம கட்டினால், நம்ம பொருளாதாரத்தை செலவு பண்ணி கட்டினாலும் நம்ம சுயமால அங்கே சட்டம் போடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டம் தான். இறைவன் சொன்ன சட்டங்களின்படி பள்ளிவாசல் நிர்வகிக்கப்பட வேண்டும். மார்க்கம் தொடர்பாக அங்கே நம்ம ஒன்று சொல்றதா இருந்தால் அது அல்லாஹ் சொன்னதாக இருக்கணும். ரசூல் நமக்கு கட்டுத்தந்ததா இருக்கணும். நீங்க நாலு மதுஹபுகளை சாராதவருக்கு இந்த பள்ளியில் துள அனுமதி இல்லைங்கிறீங்க. இதெல்லாம் யாருடைய சட்டம்? அல்லாஹ்வுடைய சட்டமா? தொப்பி போட்டுத்தான் தொழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய சட்டமா? மனித கருத்தா? அப்ப மனித கருத்துக்களை மார்க்கமாக்கி வைத்திருக்கிறார்கள்லவா? ஷாபி இமாம் சொல்லிட்டாரா? அபு ஹனிஃபா பேரில் ஒன்று சொல்லப்படுகிறதா? அதைத்தான் நாங்க ஏத்துக்குவோம். அதுல உள்ள பாரதூரமான கருத்துக்கள் என்ன, விளைவுகள் என்ன, அதையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். இது எப்படிப்பட்ட ஒரு நிலை? அல்லாஹ் இதைத்தானங்க கண்டிக்கிறான். மனிதர்களுக்கு மார்க்கத்தின் அதிகாரத்தை கொடுக்கிற, சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை மனிதர்களுக்கு கொடுக்கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிறப்புக்குரியவர்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தான் சட்டம் சொல்லுவான். நபிக்கே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் வேறு யாருக்கு இருக்கும்? இந்த பூமியில, இந்த உம்மத்தில் நபியல் நாயகத்தை விட சிறந்த ஒரு நபரை நம்ம சொல்லிட முடியுமா? அடையாளம் காட்ட முடியுமா? ரசுல்லா விட சிறந்த ஒரு நபரை கை காட்டி இவங்க தான் நம்ம அடையாளப்படுத்த முடியுமா? அப்ப நபியல் நாயகத்தை விட சிறப்புக்குரிய ஒரு நபர் இந்த உம்மத்தில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நபியல் நாயகத்துக்கே மார்க்கத்தில் அதிகாரம் இல்லை. இவங்க ஏனைய மனிதர்களுக்கு இந்த மார்க்கத்தில் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறாங்களே. அந்த மதுகப்பிலிருந்து நம்ம ஏன் வெளியே வந்தோம்? நம்மளும் ஒரு காலத்தில் மதுகப்பா தானே இருந்தோம். ஷாபி, ஹனபி இந்த ரெண்டு மதுகப்பில் ஒரு மதுகப்பில் தான் நாமும் இருந்தோம். அந்த மதுகப்பின் அடிப்படையில் தான் தொழுது வந்தோம். அந்த மதுகப்பின் அடிப்படையில் தான் நம்முடைய வழிபாடுகளை அமைத்துக் கொண்டோம். அறியாமையின் காரணத்தினால. சட்டங்கிறது அல்லாஹ்வுக்கு தான், அல்லாஹ் சொன்னதுதான் மார்க்கம். நபர் மனிதர்களுக்கு மார்க்கத்தை அல்லாஹ் சொன்னதை எடுத்துச் சொல்லக்கூடிய உரிமை தான் இருக்கிறதே ஒழிய, அவங்க சொந்த கருத்தை மார்க்கமாக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதை தெரிந்ததற்கு பிறகு மதுகப்பிலிருந்து வெளியே வந்தமா இல்லையா? இப்ப நம்மளை கேட்டா என்ன, நம்ம நீ ஷாபி மதுகப்பா, ஹனபி மதுகப்பான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் எந்த மதுகப்பும் கிடையாதுப்பா, அல்லாஹ் என்ன சொல்றனோ அதுதான், நபி அல்நாயகம் என்ன சொல்கிறார்களோ அதுதான். இந்த மதுகப்பிலிருந்து நம்ம வெளிவருவதற்கு காரணமே இதுதான் அடிப்படை. அப்ப அந்த வழிகட்டிலிருந்து நாம மீண்டும் வந்து விட்டோம். ஆனா இன்றைக்கு பலரும் ஏனைய வழியேடுகளை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு சிலர் மதுகப்பு என்கிற அந்த மாயையில் வீழ்ந்தவர்களாக, மதுகப்புகளின் பெயரால் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுபோக சலஃபிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள், நாங்கள் தான் நவீன சலஃபிகள், தங்களை தாங்களே சலஃபின்னு சொல்லிக்கிறாங்க. சலஃப்னா என்ன அர்த்தம்? முன்னோர்னு அர்த்தம். சலஃப்னா முன் சென்றோர், முன்னோர் அப்படின்னு பொருள். அந்த வார்த்தையில் தங்களை அடையாளப்படுத்துறாங்க, நாங்கள் சலஃபிகள். அப்படின்னா என்ன? முன்னோர்களை நாங்கள் பின்பற்றுவோம். முன்னோர்கள் எந்த பாதையில் போனாங்களோ அந்த பாதையில் தான் நாங்கள் போவோம். முன்னோர்கள் எதை மார்க்கம்னு சொன்னாங்களோ அதைத்தான் நாங்கள் மார்க்க சட்டமாக மக்களுக்கு சொல்வோம். முன்னோர்கள் எதை நம்புனாங்களோ அதை நம்புவோம். முழுக்க முழுக்க முன்னோர். அவங்க முன்னோர்னு சொல்றது எது? ஒரு சில பேர், அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு சில பேர் சஹாபாக்கள், சஹாபாக்கள் ஒன்று சொல்லிட்டா மார்க்கம் அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டத்திலே இன்னும் ஒரு சில பேர் சஹாபாக்கள்னா தனித்து ஒரு சஹாபி சொன்ன மார்க்கம் ஆகாது. அன்றைக்கு ரசுல்லாவுடைய காலத்தில் ரசுல்லாவுக்கு பிறகு இருந்த எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒட்டுமொத்த சஹாபாக்கள் என்கிற உம்மத்தும் எதை சொல்வாங்களோ அது மார்க்கம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சலஃபின்னு சொல்லிக் கொள்பவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு ஒருமித்த நிலைப்பாடெல்லாம் கிடையாது, மார்க்கத்தை பற்றியான புரிதல் கிடையாது. அந்த சகோதரர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்க இதை சொன்னதுக்காக வேண்டி வருத்தப்படாதீங்க, தானே யதார்த்த உண்மை. உங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட கேளுங்க. நீங்க சஹாபாக்களின் கருத்து மார்க்கம்ங்கிறீங்களே, ஒரு சஹாபி சொன்னா மார்க்கம் ஆகுமா? ரெண்டு சஹாபி சொன்னா மார்க்கம் ஆகுமா? அஞ்சு பேர் சொல்லணுமா, பத்து பேர் சொல்லணுமா, அல்லது ஒட்டுமொத்த சஹாபாக்கள் கூட்டம் சொல்லணுமான்னு கேட்டா சலஃபுகள் என்று சொல்லிக் கொள்பவர்களையே ஒருமித்த பதில் வராது. ஒருத்தர் சொல்வாரு ஒரு சஹாபி சொன்னாலும் மார்க்கம் தாங்கிறார், இன்னொருத்தர் சொல்ல அது வழி எடுங்கிறார். சலபியில ஒருத்தர் இன்னொரு சலபியை பார்த்து வழி எடுங்கிறார். இங்குள்ள சலபிகள் இலங்கையில் உள்ள சலபிகளை பார்த்து வழி எடுங்கிறாங்க. இலங்கையில் உள்ள நவீன சலபிகள் இங்க உள்ள சலபிகளை பார்த்து நீங்கள்லாம் வழி எடுங்கிறாங்க. நாம அவங்கள வழி எடுங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க மட்டும் அப்படிங்கிறாங்க.
மார்க்கத்தை பத்தி புரியாமை. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? இந்த சலஃபிகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு தங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு தோற்றத்தை அடையாளப்படுத்திக் கொண்டு தோற்றத்தை வச்சு மக்களை ஏமாத்தலாம்னு பாக்குறது, அதெல்லாம் செய்யாதீங்க. அது மார்க்கத்தில் சரியான ஒரு அளவுகோல் கிடையாது. மக்களுக்கு நாம சொல்றோம், ஒவ்வொருவரும் அவங்கவுங்க விரும்பக்கூடிய ஆடையை அணியலாம், அது தப்பு இல்லை. சவுதி நாட்டில் இருக்கிறவர் அவர் கலாச்சாரத்திற்கு ஏற்ப அவர் விரும்பக்கூடிய ஆடையை அணிவார், தமிழ்நாட்டில் உள்ளவர் அவர் கலாச்சாரத்திற்கு ஏற்ப உள்ள ஆடையை அணிவார், காரைக்காலில் உள்ளவர் அவருக்கு அவங்க ஊர்ல என்ன பழக்கமோ என்ன வழக்கமோ அதற்கேற்ற ஆடையை அணிவார். அவங்கவுங்க விரும்பிய ஆடையை அணிவதில் பிரச்சனை இல்லை. ஆனா மார்க்கத்துக்கு ஆடை அளவுகோலாகுமா? தோற்றம் அளவுகோலாகுமா? இவங்க என்ன எப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க? தலையில் அப்படி முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய சவுதியில் போடக்கூடிய அங்கே அடிக்கிற குளிருக்கு அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு போடுவாங்க. அவங்க கலாச்சாரம் அது, பெரிய தோப்பு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போடுவாங்க. இப்படி போட்டுக்கிட்டு வந்து மார்க்கம் சொன்னாதான் இப்போந்தாம்பா கரெக்டாக சொல்கிறாங்க, இதுதான் நேர்வழி. அது இல்லை, தலையில் தொப்பி இல்லை, ஜுப்பா இல்லை, பெரிய இந்த தலையில் ஒரு முக்காடு போடுறாங்களே அந்த முக்காடு இல்லைன்னு வைங்க, இவங்க சொல்கிற மார்க்கத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறாங்க. தோற்றம் மார்க்கத்தின் அளவுகளாகுமா? ரசூலாவுடைய காலத்தில் முனாஃபிக்கின்கள் தோற்றத்தில் ரொம்ப சிறந்த தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூலாவை பார்த்து அல்லாவே சொல்கிறான், நபியே அவங்க தோற்றம்லாம் உங்களை கவர்ந்து விடும் என்கிறான், அவர்களின் உடல் மொழி உங்களை கவர்ந்து விடும், ஏமாந்துடாதீங்கிறான் முனாஃபிக்கின்களை பற்றி. அப்ப என்ன புரியணும்? மார்க்கத்தின் அளவுகள் தோற்றம் அல்ல, எந்த தோற்றத்தில் ஒருவர் இருக்கிறார் என்பது அல்ல. சுன்ன ஹதீஸ் அடிப்படையில் உள்ள தோற்றத்தில் இருக்கணும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை பார்க்கறது இல்லை, உங்க பொருளாதாரத்தை பார்ப்பதில்லை. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பார்க்கிறான். அப்ப தோற்றம் மார்க்கத்திற்கு உட்பட்ட தோற்றத்தை எதிர்பார்க்கலாம். மார்க்கம் சொல்லாத நபியல் நாயகம் நிர்பந்திக்காத பல்வேறு நிபந்தனைகளை இவங்களாகவே அடையாளப்படுத்தி கொண்டு இப்படி சொன்னாதான் மார்க்கம்னு மக்களை புரிய வைக்கிறாங்க, அது மக்கள் அப்படி விளங்குகிறார்கள். இந்த எண்ணத்தை முதல் நீக்கணும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? சஹாபாக்கள் ஒன்று சொல்லிட்டு அது மார்க்கம் அப்படின்னு எங்க இருக்கு? அது மார்க்கத்தில் அப்படி இருக்கா? ரசூல்லா ஒன்று அவங்களுடைய சொந்த கருத்தை மார்க்கம் ஆகாதுன்னு இவ்வளவு நேரம் நம்ம சொன்னமே, நபியல் நாயகம் ஒரு வார்த்தையை மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லைன்னு நம்ம சொன்னமே, சான்றுகளோடு எடுத்துரைத்தோமா இல்லையா? ரசூல்லா விரும்பியதையெல்லாம் கிப்லாவை மாற்ற முடியல, நினைச்ச நேரத்தில் நினைச்ச கிப்லாவை ரசூல்லாவால் தொழ முடியல, என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லணும். சட்டம் சொல்ல வேண்டியவன், மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய இடத்தில் இருப்பவன் அல்லாஹ், இறைவன் மட்டும்தான். இறைவன் அல்லாத நம்ம எல்லாருமே, இறை தூதர்கள் முதல் கொண்டு நம்ம எல்லோருமே அல்லாஹ் சொன்ன பாதையில் போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ரசூல்லா தானே சொன்னாங்க, இன் அத்தபிரம் இல்லாமா யூஹா இலைய, எனக்கு எது வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்ற வேண்டும். நபி சொல்லிட்டாங்க, அல்லாட்டிலிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்க நமக்கு சொன்னாங்கல்ல, அது மாதிரி நபியல் நாயகம் சொல்றாங்க, நான் எதை தெரியுமா பின்பற்றணும்? அல்லாட்டிலிருந்து எனக்கு எது வகையாக அல்லாவின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நானே ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு வகி வருமா? நீங்க ஒரு சஹாபியை சொன்னாலும் சரி, நூறு சஹாபியை சொன்னாலும் சரி, ஆயிரம் சஹாபாக்கள் லட்சம் சஹாபாக்களை சொன்னாலும் அவங்க நபியல் நாயகத்தின் பேரால் ஒன்றை சொன்னால் அதுதான் மார்க்கம். ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னா மார்க்கம், ரசூல்லா செய்தார்கள்னா மார்க்கம். ஏன் நபி தொடர்புடையது, வஹி தொடர்புடையது. வஹி தொடர்புல இல்லாம ரசூல்லாவை டச் பண்ணாம அவங்களா சுயமா தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொன்னால், அது ஒரு சஹாபி சொன்னாலும் சரி, ஒரு லட்சம் சஹாபாக்கள் சொன்னாலும் சரி, அது எப்படி மார்க்கம்னு ஆகும்? அதுக்கு எப்படி நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்கிற அந்த அந்தஸ்து கொடுப்பீங்க? அது அவர்களுடைய சொந்த கருத்து. சொந்த கருத்து குரானுக்கு சரியா இருக்கான்னு பார்க்கணும், குரானுக்கு நெருக்கமா இருக்கா? ரசூல்லா சொன்ன வகிக்கு நெருக்கமா இருக்கா? அதுக்கு உடன்பட்டதா இருக்கா? நம்ம ஏனைய மனிதர்கள் சொல்வதை போலத்தான். ஏன் எந்த ஒரு நபர் இப்ப நாமே ஒரு மார்க்கத்தின் பேரால் ஒரு கருத்தை சொல்றோம், சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. குரான்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், ஹதீஸ்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அல்லது நம்ம சொல்லக்கூடிய கருத்து குரானுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமாக இருக்கிறதா இல்லையா, அப்படி பார்த்து தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு எந்த மனிதரின் கருத்தா இருந்தாலும் வஹிங்கிற அல்லாவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை மட்டும்தான் உரசி பார்க்க தேவையில்லை. அல்லாவின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிற வஹியத்தான் நம்ம முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு எந்த மனிதர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை சொன்னாலும் அதை வஹியோட நீங்க உரசி பார்க்கத்தான் வேணும். குரானோட உரசி பார்க்கணும், ஹதீஸோட உரசி பார்க்கணும், ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளோடு உரசி பார்க்க வேண்டும். புத்தாம் புதுவா சஹாபாக்கள் சொன்ன மார்க்கம் எப்படி மார்க்கமாகும்? கேட்டா ஒரு வசனத்தை சொல்றாங்க,
என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், சபீலுல் மூமினின், மூமின்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் அந்த வசனத்துல அல்லாஹ்ட்டிருந்து அறிவிக்கப்பட்ட வகையை பின்பற்றணும்னு அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்றான். எது நேர் வழியை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஆதாரமா சொல்லப்பட்டுச்சோ அதையே வழியேட்டுக்கு ஆதாரமா காட்டுறாங்க, மனித கருத்தை மார்க்கமாக்குவதற்கு ஆதாரமா காட்டுறாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்றான், உமை யுஷாக்கிக்கிர் ரசூல் மின் பாதிமா தபையன லஹுல் ஹுதா வ யத்தபியா கைர சபீலில் முஃமினீன், நேர் வழி தெளிவானதற்கு பிறகு மூமின்களின் பாதை அல்லாத வேறு ஒன்றை ஒருவர் பின்பற்றினால் நுவல்லிஹி மாத்தவல்லா, அவர் போக்கில் நாம் விட்டு விடுவோம், வ நுஸ்லிஹி ஜஹன்னம், நரகில் நாம் அவரை கருக செய்வோம், வ சாஅத் மஸீரா, அது கெட்ட தங்குமிடம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நேர் வழி தெளிவானதற்கு பிறகு யாரும் மூமின்களின் பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையை நோக்கி செல்கிறாரோ, நேர்வழி தெளிவானதற்கு பிறகுங்கிறாள், நேர்வழி எது, நேர்வழிங்கிறதுக்கான அளவுகோல் என்னங்க, நீ வேற எங்கு தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, குர்ஆன்ல இருக்கு. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ் காட்டுகிற வழியே நேர்வழி, இதை விட வேற என்ன சான்று வேணும், நேர்வழி எது என்பதற்கு நம்ம மனிதர்கள் குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டிய தேவையை இல்லை, விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வினுடைய வழியே நேர்வழி. அப்ப அல்லாஹ் இந்த வழியில தான் போகணும் நமக்கு சொன்னதற்கு பிறகு மூமின்கள் எல்லாரும் அதைத்தான் பின்பற்ற வேண்டும், அதை விட்டுவிட்டு வேறு வழியை நீங்கள் தேடி செல்வீர்களேயானால் உங்களுக்கு மறுமையில மிகப்பெரிய விளைவு ஏற்படும். அல்லாஹ் எச்சரிக்கை செய்யும் வகையை பின்பற்றணும்னு சொல்லப்பட்ட வசனத்தையே, அல்லாவிடமிருந்து அறிவிக்கப்படுகிற நேர்வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய வசனத்தை இவங்க மனிதர்களுடைய கருத்தை மார்க்கமாக்குவதற்கு சொல்றாங்கன்னா எப்பேற்பட்ட அறியாமை! இந்த வழிகேட்டை எப்படி மார்க்கத்தின் பெயரால் நியாயப்படுத்த முடியும்? மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், மா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூனலஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு காரியத்தில் தீர்மானித்து விட்டால் அல்லாஹ் முடிவெடுப்பான், அல்லாஹ் எடுத்த முடிவை நபியல் நாயகம் எடுத்து சொல்வாங்க, அதில் இறைவன் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால், ரசூல் ஒரு முடிவை எடுத்து விட்டால், அதில் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை, மூமினான எந்த ஆணுக்கும் கிடையாதுன்ட்டு அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரசூல் தான் மார்க்கத்தை நமக்கு சொல்லுவாங்க, அதுல சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் இவங்க என்ன செய்யறாங்க, மூமின்களுடைய பாதைன்னா சஹாபாக்கள் பாதை, அவங்களாம் எந்த பாதையில போனாங்களோ அதே பாதையில் நம்மளும் கண்ணை மூடிட்டு போகணுங்கிறாங்க. அது எப்படிப்பா, அப்படி யாருக்குமே அப்படி சொல்ல முடியாதே, சஹாபாக்கள் இல்லை இமாம்கள் பெரியார்கள் யாருக்கும் அவங்க போன பாதையில தான் நம்ம போகணும்னு சொல்ல இயலாது, நம்ம எல்லோரும் அல்லாஹ் சொன்ன பாதையில போகணும், அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக காட்டிய நேர்வழியில் பயணிக்க வேண்டும். மூமின்களுடைய வேலை அல்லாஹ் சொன்னதுக்கு சமீனா அத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லணும். சஹாபாக்களா இருந்தாலும் சரி, இமாம்களா இருந்தாலும் சரி, பெரியார்களா இருந்தாலும் சரி, கேட்டோம் கட்டுப்பட்டோம், அவ்வளவுதான் நம்ம வேலை, நம்ம டியூட்டி அவ்வளவுதான். அதை தாண்டி நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு புதிய வழிய முறைய கண்டுபிடிக்க போறோம்னு யாரும் சொல்லக்கூடாது, அந்த ரைட்ஸ் இல்லை. சஹாபாக்கள் அப்படி சொல்லவும் இல்லை, சஹாபாக்களுக்கு அந்த உரிமையும் இல்லை. இதை சொன்னோம்னா நீங்கள்லாம் சஹாபாக்களை கூட உயர்ந்தவங்களா, நீங்க உயர்ந்தவங்களா, சஹாபாக்கள் உயர்ந்தவங்களா, நீங்க சிறப்பானவர்களா, சஹாபாக்கள் சிறப்புக்குரியவர்களான்னு நம்மளையும் சஹாபாக்களையும் இப்படி ரெண்டு கட்டில் வச்சு பேசுறாங்க. எங்களை ஏன்பா சஹாபாக்களோட ஒப்பிடுறேன், நாங்களாம் சஹாபாக்களோட ஒப்பிடுவதற்கு தகுதியானவர்களா கேட்கும். நாங்கள் என்றால் நாங்கள் மட்டுமல்ல, யாரும் இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய எவரும் நபித்தோழர்களின் காலத்திற்கு பிறகு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்று அதற்கு பிறகு வந்த யாரும் சஹாபாக்களோட நம்மளை ஒப்பிடவே கூடாது. அவங்க ஈமானிய அந்தஸ்தில் எங்கோ இருக்கிறார்கள், இந்த மார்க்கத்திற்காக உழைப்பு செய்ததில் தியாகம் செய்ததில் எங்கோ உயரத்தில் இருக்கிறார்கள், எதுக்கு அவங்களோட நம்மளை போய் கம்பேர் பண்றேன், நாங்களும் சஹாபாக்களும் ஒண்ணுன்னு நினைக்க நாங்க சொன்னோமா, சஹாபாக்களோட நாங்க தான் சிறந்தவர்கள் சொன்னோமா, மார்க்கத்தில் யார் யாருக்கு என்ன சிறப்புகள் சொல்லப்பட்டதோ அதைத்தான் எடுத்துரைக்கிறோம். சொல்ல போனால் சஹாபாக்களுக்கு உண்டான சிறப்பை பற்றி, அல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்ன சிறப்பை கொடுத்தானோ அதை எடுத்து சொல்ல மட்டும்தான் நம்மளால முடியுமே தவிர அதில் மறுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை, உங்களுக்கும் எனக்கும் இருக்கா, அதை மறுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா? அல்லாஹ் கொடுத்தது அந்த சிறப்புகள் தான். அப்ப அல்லாஹ் ஒருவருக்கு சிறப்பு கொடுத்திருக்கிறாங்கிற காரணத்தினால், அல்லாஹ் அவங்களுக்கு உயர்வை வழங்கியிருக்கிறான் காரணத்தினால அவங்க பின்பற்றப்பட வேண்டியவர்களா எப்படி ஆகும்? மார்க்கத்தில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்பை கொடுப்பான்.
தாய்க்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு கொடுத்திருக்கிறான், தந்தைக்கு ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இந்த மார்க்கத்தில் பாடுபடக்கூடியவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு சிறப்பு கொடுத்திருக்கிறான், சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடியவர்களுக்கு என்று ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறான், ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதுபோல் நபித்தோழர்கள் என்பவர்கள் இந்த மார்க்கம் வளர்வதற்காக பாடுபட்டவர்கள், தங்களுடைய வாழ்வையே இந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணித்தவர்கள், இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்கள், அவங்களுக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை கொடுக்குறான். யார் யாருக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு கொடுக்குறானோ அதை கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும், நம்புறதுதான் நம்ம வேலை. அந்த சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்தாங்கிறதுனால இவருக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்துருக்கிறான், இவருக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்துருக்கிறான்னு அவங்கள பின்பற்றுவது நமக்கு வேலை இல்லை. நம்ம தாயை நம்ம பின்பற்ற முடியுமா? நம்ம தந்தையை நம்ம பின்பற்றலாமா? அவங்க மார்க்கத்தின் அத்தாரிட்டியா? அவங்களுக்கு இல்லாத சிறப்புகளா? நம்ம தாய் தந்தையருக்கு அல்லா சிறப்புகளை கொடுக்கலையா? சீன் கூட சொல்லக்கூடாதுன்ட்டானே, அவங்க மனதை நோகும்படி எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு அல்லா சொல்லியிருக்கிறானே, முதுமையில் அவங்களை விழுந்து விழுந்து கவனி என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ ஒவ்வொருவருக்கும் அல்லா சிறப்பை கொடுப்பான், அந்த சிறப்பை நம்ம நம்பணும், அந்த சிறப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை தாண்டி அந்த சிறப்பு வழங்கப்பட்டதாலேயே அவங்கள பின்பற்றணும் என்று ஆகாது, பின்பற்றுவதற்கு அது அத்தாரிட்டி ஆகாது, வகையை மட்டும்தான் பின்பற்றணும். அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான், அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ, மார்க்கம்னு ஒரு சட்டம் சொல்றியா, பின்பற்ற வேண்டிய கருத்து என்று நீ ஒன்றை சொல்கிறாயா, அல்லாஹ் அருளியதை கொண்டுதான் நீ தீர்ப்பளிக்கணும். ஒமல்லம் யஹக்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ, ஃபவுலாய்கஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள் பாவிகள். இன்னொரு இடத்துல ஃபவுலாய்கஹுமுல் ஜாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள். இன்னொரு இடத்துல ஃபவுலாய்கஹுமுல் காஃபிரூன், அவர்கள் இறை மறுப்பாளர்கள். எப்படி அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க, தீர்ப்புன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னதை சொல்லு, அல்லாஹ் அருளியதை கொண்டு மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பேசு. இமாம்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க, ஒரு விஷயம் கூடுமான்னு கேட்டா இந்த மதுகபில் உள்ளவங்களும் சரி, இந்த நவீன சலபிகளும் சரி, குரான்ல இன்னும் இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, இப்படி சொல்றது கிடையாது. இமாம்கள் என்ன சொன்னாங்கன்னா, பெரியார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுவா இதுவா மார்க்கம் சொல்றது? அல்லாஹ் என்ன சொன்னா அதை சொல்லிட்டு போ. பிறைய விஷயத்துல கேட்டு பாருங்க, நோம்பு எப்பங்க வைக்கணும், பெருநாள் எப்ப கொண்டாடணும், தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிற பிறையா, சவுதி பிறையா, சர்வதேச பிறையா, சலபிகள்கிட்ட கேளுங்க, நவீன சலபிகள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஒரு பதிலை மட்டும் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம். ஒட்டுமொத்த சலபிகளும் சேர்ந்து ஒரே பதிலை சொல்லட்டும். காரைக்கால் உள்ள சலபி அவரும் டைப்பாக சொல்வார், அது நம்ம நான் நம்ம ஊரில் எப்போ பிறப்பாக்குறோமோ அப்போ தான் அப்படின்னு அவரும் சொல்வார். அதுவே கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள சலபிகள்கிட்ட போனீங்கன்னு வைங்க, சவுதியில் எப்பவுமே அப்போ தான். அதை கொஞ்சம் தாண்டி இன்னொரு கேரளா பக்கத்தில் உள்ள சலபி அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னு வைங்க, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஏற்றுக்கலாம். இன்னும் சில சலபிகள், நவீன சலபிகள், பிறைய எதுக்குப்பா பார்க்குறீங்க, கணிச்சுட்டு போங்கப்பா, அவங்கவுங்க ஆய்வு. உனக்கு உள்ளூரில் பார்க்குறது சரின்னு படுதா, ஏற்றுக்கிட்டு போ. மக்காவில் எப்போ பார்க்குறாங்களோ அப்போ தான் ஏற்றுக்கணும்னு தோணுதா, அதை ஏற்றுக்க. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொண்டாடலாம்னு சொல்கிறியா, ஓகே, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். பிறைய நீ கணிக்கலாங்கிற ஹிஜ்ரா கமிட்டிங்கிற பேரில் மூளை வறண்டு போய் ஒரு குரூப் இருக்குல்ல, 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ பெருநாளுங்கிறது இப்போவே காண்டு தந்துருவாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு எப்போ பெருநாள், எதுக்குப்பா சண்டை போடுறீங்க, எதுக்குப்பா பிறையை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறீ, இங்கே ஒட்டுமொத்த ஜனமும் பிறப்ப தெரிஞ்சுதா இல்லையான்னு தேடிக்கிட்டு இருப்பான். அவன் கால்ரோட தெரியவான், 10 வருஷத்துக்குரிய கால்ரு, 20 வருஷம் 30 வருஷத்துக்கு, அது இந்த 30 வருஷம் அப்புறம் எப்போ பெருநாள், எப்போ நோம்பு, எப்போ ஹஜ்ஜு பண்ணா, எப்போ அரஃபா அப்படி நோம்பு வரும், எல்லாம் அப்படி இப்படி கணிக்கிறார்களா? அது உன்னுடைய அது சரிப்படுத்த ஏற்றுக்கிட்டு போ. இப்படி இது சரி இது தப்புன்னு சொல்லணும்ல, இதாங்க சரி மார்க்கத்தின்படி, குர்ஆன் வசனங்களின்படி, ஹதீஸின்படி, இது சரி மார்க்கத்தின்படி, குர்ஆன் வசனப்படி, ஹதீஸ்களின்படி இந்த நிலைப்பாடு தப்பு அப்படி சொல்லணும். சலபிகள் சொல்லுவாங்களா, சொல்கிறார்களா, ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில அறியாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறான வழிகேடான கொள்கையை நோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிறார், அதான் பெரிய ஆபத்து. உங்கள் சஹாபாக்குடைய உயர்வு சிறப்பையெல்லாம் சொல்லி ஏமாத்தி உள்ள இழுத்து, இலங்கையில் உள்ள சில சலபிகள் இருக்கிறாங்க, தரிக்காவை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறார்கள், சூஃபித்துவத்தை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறார்கள், மதுகபை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வழிகேட்டிலிருந்து நம்ம திரும்பி வந்தோமோ அந்த வழிகேட்டை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறார்கள் சலபிங்கிற பேரில். அது இமாம்களுடைய சாபி இமாம கூட நீங்க பின்பற்றுங்க, அதனால என்ன பிரச்சனை, எழுதுகிறார்கள். இதுல நம்ம போற போக்கில் சொல்லல, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. யார் யார் என்ன சொன்னாங்க என்பதற்கு சலபி என்கிற பெயரில் இருந்து கொண்டு அவர்களுக்கு மத்தியிலேயே முரண்பட்டு பேசக்கூடிய பேச்சுக்கள், ஒரு சலபி இன்னொரு சலபியை பார்த்து நீ தான் வழிகேடர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் ஆதாரங்களோடு இருக்கிறது. அப்ப தரிக்காவை நோக்கியும் சூஃபித்துவத்தை நோக்கியும் மதுஹபை நோக்கியும் இழுத்து செல்வதற்கு தான் இவர்கள் இந்த ஒரு வேடத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள்.
மனித கருத்தை மார்க்கமாக்கணும்னு போனா இதுதான் நிலைமை ஆகும். வகைங்கிற அடிப்படையில் என்னம்னா அதான் நமக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் சொன்னது மட்டும்தான்ப்பா, வேற எவன் சொன்னாலும் சரி, உலகத்தில் அவன் எப்பேற்பட்ட அறிஞனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர்களாக இருக்கட்டும், அவங்க சொன்னது மார்க்கமாகாது. எந்த அமைப்பு சொன்னாலும் மார்க்கமாகாது, எந்த ஜமாத்து சொன்னாலும் மார்க்கமாகாது. அல்லாவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வகை வேத அறிவிப்பு அது மட்டும்தான் மார்க்கம் என்பதில் தெளிவார்கள். இதுதான் அடிப்படை. மனித கருத்தை மார்க்கமாக்கணும்னா அதை நம்ம மிகப்பெரிய வழிகட்டை நோக்கி அழைத்து சென்றோம். இன்னைக்கு உள்ள சூழலை பாருங்க, முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறாங்க, நம்ம வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகிறது. இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு, ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனநாயக தன்மையை முற்று முழுவதுமா பறிக்கக்கூடிய வேலையில மத்திய பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்ப 2014 ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்களோ அப்போதிலிருந்து தொடர்ச்சியா முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுறாங்க. இவங்க எந்த சாதனையும் பண்ணல. இந்த 10 வருஷத்துல இவங்க பண்ண சாதனை என்ன? அவங்களே தேர்தல் நேரத்தில் பேசுவாங்க, பாபர் மஸ்ஜிதை இடிச்சுட்டு ராமர் கோவில கட்டிவிட்டோம், சொன்ன மாதிரி ராமர் கோவில கட்டிட்டோம்ங்கிறாங்க. இது ஒரு சாதனை, அவங்க செஞ்ச சாதனை. காஷ்மீருக்குள்ள சிறப்பு அந்தஸ்தை நீக்கி விட்டோம், அவங்க சொல்ற சாதனை. முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம், அவர்கள் சொல்லக்கூடிய சாதனை. இதுவா இந்திய மக்கள் கேட்டாங்க? இந்திய மக்கள்லாம் ராமர் கோவில் கட்டுங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கையா இருந்ததா, அவருடைய தேவையா இருந்ததா? இந்திய மக்கள் எதிர்பார்ப்பது வேலை வாய்ப்பு, நாட்டின் வளர்ச்சி, உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பு. இளைஞர்கள், கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நாட்டின் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்ப இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்ல கடமைப்பட்ட மத்திய அரசாங்கம் முழுக்க முழுக்க மதவெறி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபர் மஸ்ஜிதை இடிச்சாங்க, அந்த நிலத்துல பள்ளிவாசல இடித்துப்பட்டு பள்ளிவாசலுக்கு சொந்தமான நிலத்துல கோவில கட்டினாங்க. என்ன ஆனது? அந்த கோவில் திறப்பையே பெரிய அரசியலாக செய்து அதோட முடிந்து விட்டது என்று பார்த்தால் அடுத்தடுத்து முஸ்லிம்களுடைய பல வழிபாட்டு தலங்களை குறிவைக்கிறார்கள். இப்ப கிளம்பிட்டாங்க, கியான் வாபி பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்குள்ள சிவலிங்கம் இருக்கிறது, கிளம்பிட்டாங்க. பள்ளிவாசல் கோவில் இடிச்சுதான் கட்டப்பட்டிருக்கிறது, கிளம்பி விட்டார்கள். பள்ளிவாசல் கீழே பல சிலைகள் இருக்கிறது, கோவில்களுக்கு நாங்கள் வணங்கி வழிபடுவதற்குரிய தெய்வங்கள் பள்ளி வளாகத்தில் இருக்கிறது, கிளம்பி விட்டார்கள். நீதிமன்றத்தில் இந்த 3 வழக்கும் இருக்கிறது. வாரணாசி நீதிமன்றத்துக்கு போறாங்க, ஒரு குரூப் போகுது. பள்ளிவாசலுக்குள்ள சிவலிங்கம் இருக்கு, அதை போய் நீங்க கலாய்வு பண்ணுங்க, நீதிமன்றத்தில் வழக்கு வருது. வாரணாசி நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறது. வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டப்படி எந்த வழிபாட்டு தலத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய வழக்கை எடுத்துக்கொள்ள கூடாது. எப்ப பாபர் மசீது பிரச்சனையாச்சோ அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து இந்தியாவில் உள்ள எந்த வழிபாட்டு தலத்திற்கும் யாரும் உரிமை கோரக்கூடாது. அந்த வழிபாட்டு தலம் எங்களுக்கு சொந்தமானது, எங்க வழிபாட்டு தலத்தை இடிச்சுதான் அது கட்டப்படுச்சுன்னு சொல்லக்கூடாது. அதான் வழிபாட்டு தல சிறப்பு சட்டம், பாதுகாப்பு சட்டம் 1991. எந்த அளவுக்குனா பாபர் மசீது விவகாரத்துல நம்ம முஸ்லிம்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி உச்ச நீதிமன்றம் ஒரு அநியாயமான தீர்ப்பை, சட்டத்திற்கு புறம்பான தீர்ப்பை சொன்னார்களே, அந்த தீர்ப்பு சொல்லும் போது கூட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள், முஸ்லிம்களை நீங்க கலக்கம் அடையாதீங்க, உங்களுடைய வேற எந்த வழிபாட்டு தலத்திற்கும் பிரச்சனை வராது, ஏன் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது உங்களுடைய ஆலயங்களை எல்லாம் காக்கும் என்றார்கள், உங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு அது அரணாக நிற்கும் என்றார்கள். நின்றுச்சா? வாரணாசி நீதிமன்றத்தில் ஒவ்வொருத்தர் நான் வழக்கு தொடுக்கிறேன், அந்த வழக்கையெல்லாம் வாரணாசி நீதிமன்றம் எடுத்து பள்ளிவாசலை கலாய்வு பண்ண சொல்றாங்க. ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல், உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல என்ன இப்போ என்ன வழக்கு வருது? அது எங்க கிருஷ்ணர் பிறந்த பூமி என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்த ஆட்டத்தை கிளம்பிட்டாங்க. 50-60 வருஷ காலமா ராமர் பெயரால் இவர்கள் அரசியல் செய்தார்கள், அதன் பேரில் ஒரு பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். இப்ப கிருஷ்ணர் பிறந்த பூமி என்று நாங்கள் அதை நம்புகிறோம், அது ஒரு வழக்கு, அதையும் நீதிமன்றம் எடுக்குது. அப்ப முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களுக்கு என்ன பாதுகாப்பு? வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் என்று அரசியல் சாசனத்தில் இருக்க அதுக்குண்டான அர்த்தம் என்ன? நீதிமன்றங்கள் அந்த வழக்கை புறக்கணிக்க வேண்டாமா? அப்படி ஒருத்தர் மனு போட்டு வந்தானா அந்த மனுவை நிராகரிக்க வேண்டாமா? அதை செய்யலை. மிகுந்த வருத்தத்திற்குரியது இந்த போக்கு. ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களையா குறிவச்சு இவர்கள் செல்வார்களே, ஆனால் இந்தியாவை இது சுடுகாடா மாத்திரும். மக்களுக்கு மத்தியில் மதத்தின் பெயரால் மோதல் போக்கை உருவாக்குகிறார்கள். ஏதோ கீழ்மட்டத்தில் உள்ளவன் பேசிட்டு போறாங்கிற நிலை இல்லை. ஊபியில சட்டப்பேரவையில் அந்த மாநிலத்தின் முதல்வர் பேசுகிறார். என்னென்ன பேசுறாரு? இல்ல
அவங்க புராணத்தை சொல்லி, இதிகாசங்களை சொல்லி, ராமாயண வரலாறையெல்லாம் சொல்லி, நாங்கள் அந்த ராமாயண வரலாற்றில் கௌரவர்களுக்கு குறிப்பிட்ட நிலத்தை அளிக்க வேண்டும் என்று போராடினார்கள். அதைத்தான் கேட்டார்கள். 5 கிராமத்தை கேட்டார்கள். நாங்கள் இன்னைக்கு அதையெல்லாம் கேட்கல, 3 வழிபாட்டு தலங்களை தான் கேட்குறோம். 3 வழிபாட்டு தலம்னு வந்துட்டாங்க. ஊபியினுடைய முதல்வர் பேசுகிறார், சட்டப்பேரவையில் பேசுகிறார். ராமர் கோவில் கட்டப்பட்டதை பற்றி அவர் பேசும் பொழுது, ராமர் இப்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார், கூடிய விரைவில் கிருஷ்ணரும் மகிழ்ச்சியை அடைவார் அப்படிங்கிறாங்க சட்டப்பேரவையில், ஒரு மாநிலத்தின் முதல்வர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமர் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் என்ன பொருள்? பள்ளிவாசல் இடிச்சாச்சு, அந்த இடத்துல கோவிலை கட்டிட்டோம், இப்ப ராமர் மகிழ்ச்சியா இருக்கிறாரு. கூடிய விரைவில் கிருஷ்ணரும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்கிறார்கள். அப்படின்னா என்ன? கிருஷ்ண ஜென்ம பூமி என்று நாம் நம்பக்கூடிய இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கா? அதுவும் தரைமட்டமாக்கப்படும் என்கிறார்கள். சொல்லாமல் சொல்கிறார்கள், அந்த இடத்திலையும் கோவில் வரும் என்கிறார்கள். அப்ப இங்கே ஒரு இந்தியனாக நாங்கள் கேட்பது, வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்றை ஏற்றினீர்களே, அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் அதை கொண்டு வந்தீர்களே, அதற்கு என்ன அர்த்தம்? இது முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்தோட நிற்குமா? தமிழ்நாட்டில் கீழக்கரையில் உள்ள ஒரு பள்ளிவாசலை சுட்டி காட்டி சங் பரிவார கும்பல் பிரச்சனையை கலப்புறாங்க. அந்த பள்ளிவாசலுடைய தூணை பார்த்தீங்களா? கோயிலில் உள்ள தூண் மாதிரியே இருக்கு பாருங்க. பள்ளிவாசல போய் போட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் ஏற்றி பள்ளிவாசலுடைய தூணை பாருங்கள், கோயிலில் உள்ள தூண் போலவே இருக்கிறது. கீழக்கரையில் உள்ள இந்த பள்ளிவாசலையும் ஆய்வு செய்ய வேண்டும் கிளம்புறாங்க. பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்? மனிதர்களை எப்படி மாத்துறாங்க? எல்லாம் கடப்பாரியோட சுத்துங்கிறாங்க. மதத்தின் பெயரால் சண்டை போடு, மோது, கடப்பாரியோட சுத்து. ஒவ்வொரு பள்ளிவாசலையும் கீழே தோண்டி பாரு, கீழே என்ன இருக்குன்னு பாரு, மேலே என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது, கீழே என்ன இருக்குன்னு பாரு. உன் கோயிலுடைய சிலை இருக்கிறதா? இருந்தால் உரிமை கொண்டாடு, அந்த பள்ளிவாசலை இடிக்கும்படி போராடு, அதுக்காக ரத யாத்திரை பண்ணு. எப்பேற்பட்ட மத வெறுப்பை இன்றைக்கு தூண்டி கொண்டிருக்கிறார்கள். இது இந்திய நாட்டிற்கு அழகானது கிடையாது, ஆரோக்கியமானது அல்ல. இது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும், இந்த நாட்டையே நாசமாக்கிவிடும். ஆகவே இதை தடுக்க வேண்டும் என்று இந்திய முஸ்லிம்களின் சார்பாக, இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, நீதிமன்றங்களில் உள்ள சட்டங்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, ஒரே கோரிக்கை, எல்லாருடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்படும். அது முஸ்லிம்கள், இந்துக்கள், கோவில், சர்ச்சி, பேதம்லாம் கிடையாது, எல்லாருடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கணும். அந்த பாதுகாப்பை உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதுதான் இந்த பேரணியினுடைய நோக்கம். இதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட கருத்தை நம்ம பிற வெகுஜன மக்கள் மத்தியில் சொல்லணும். முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த கொடுமைகள் எல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லி, நாம் எப்படி குரல் கொடுக்கிறோமோ இந்த அநீதிக்கு எதிராக, அநீதி மிக்க ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அவர்களையும் இந்த ஜனநாயக குரலில் பங்கெடுக்க வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்திய நாட்டில் ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கும், மதச்சார்பற்ற தன்மை உயிர்ப்போடு இருக்கும், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அனைத்து மக்களுக்கும் மத்தியில் நல்லிணக்கம் பேணப்படும். அந்த நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய, உறுதி செய்யக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.